श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धिशित किरण श्री श्रीनिवासाद गुरोः लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्म भरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनगं श्रीमाधवार्यं गुरुम् श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यम् वैराग्याचार वर्धौ वरद पद मुखे लक्ष्मणेन्यस्तभारम् श्रीवागीशात्ततुर्यम् शटरिपयतिराड्वेद चूडार्यमूर्तिम् नूतनम् श्रीरंगनाथम् नवकरिमथनम् ब्रह्मतन्त्रम् श्रयामः श्रीतुरगवदन पादू संतत परिचरणमात्र परमार्थः जयतु श्रीमान् अभिनवरंगेन्द्र ब्रह्मतन्त्र परकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिम् विधून्वते ब्रह्मतन्त्र स्वतन्त्राय द्वितीय ब्रह्मणे नमः श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् गुरु परंपरायै नमः। 16 ஸ்லோகங்கள் இதுவரையில் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இதற்கு முன் அதாவது 16வது ஸ்லோகத்தில் பரிப்ரடிம ஸ்வபாவம் உல்லங்கித த்ரிவித சீம சமாதிசாயி சம்பாவனம் தவ பரிப்ரடிம ஸ்வபாவம் என்பதாக ஒரு ராஜாவாக இருக்கும் தன்மை பரிப்ரடஹா என்ற பரிப்ராட் வேற அது பரிப்ரடஹா என்று சொல்லக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடிய தன்மை பரிப்ரடிம ஸ்வபாவம் அந்த ஸ்வபாவத்தை ராஜாவாக இருக்கும் தன்மையை விவரிப்பதற்காக 17வது ஸ்லோகமானது பிரவிருத்தமானது. அதுவானது எதண்டமண்டாந்தரகோச்சரம் செய்யத்து தசோத்தராண்யாவரணானி அனிச்ச குணாஃ பிரதானம் புருஷ பரம் பதம் பராத்பரம் பிரம்மச்சதே விபூதயஹ என்பதாக. மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிச்சு பதம் பிரிக்கிறேன். யதண்டமண்டாந்தரகோச்சரம் ச யத்தசோத்தராண்யாவரணானி அனிச்ச குணாஃ பிரதானம் புருஷஃ பரம் பதம் பராத்பரம் ப்ரஹ்மசதே விபூதயாம். யத் அண்டம் அண்டாந்தரகோச்சரம் ச யத் தசோத்தராணி ஆவரணானி யானி ச குணாஃ பிரதானம் புருஷஃ பரம் பதம் பரம் பதம் பராத்பரம் பிரம்ம ச தே விபூதயா. பராத்பரம் பிரம்ம ச தே விபூதயா என்பதாக பதச்சேதம். ஸ்லோகத்திலே பரிப்ரடிமத்துவம் பரிப்ரடத்துவம் என்கிற பரிப்ரடிமன்னாலும் பரிப்ரடத்துவம்னாலும் ஒண்ணுதான். அந்த பரிப்ரடிம ஸ்வபாவம்னு சாதிக்கிறார் அங்க ஸ்லோகத்துல. அத வியாக்கியானத்துல சுவாமி தேசிகன் பாஷ்யத்தில் உக்த பிரகாரம் பரிப்ரடத்துவம் அனிதர சாதாரண விபூதி மகிம்னா ஸ்திரீகரோதி. அது ராஜானா மகாராஜா ராஜாதிராஜன் என்ற கிரமங்கள் இருக்கும். பகவான் ராஜாதிராஜன் போன்றவன், அவருக்கு மேல ஒருத்தர் கிடையாது. அவருக்கு மேல ஒருவர் இல்லாதபடியாக அவரே சிறந்தவராக விளங்கக்கூடியவர் பராத்பரம் பிரம்மன். இங்க பராத்பர சப்தம் சாதிக்க போறார் பின்னாடி இந்த ஸ்லோகத்திலேயே. அப்படி உத்தமமான வஸ்துக்களை காட்டிலும் உத்தமமானவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் அவருடைய விபூதியானது அனிதர சாதாரணம், மற்றவர்களை காட்டிலும் அதிகமானது, மற்றவர்களை போன்றது அல்ல, இதர சாதாரணமானது அல்ல. இதரர்களுக்கு இருக்கா போதுதானே அவருக்கும் சொத்து இருக்கு, அவர் என்ன இவரை காட்டிலும் வசதி என்று கேட்கும்படியான அளவிற்கு இல்லாதபடி மற்றவர்களுடைய சொத்தை காட்டிலும் விலட்சணமான அத்தியதிகமான சொத்தை உடையவர். அவருக்கு மேல் ஒருவருக்கு சொத்து இருக்கிறதா என்றால் கிடையாது. ஆனால் லோகத்தில் இருக்கிற எல்லா சொத்தும் அவர்தான் இருக்கும் என்ற நிலைமையை உடையவர் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த ஸ்லோகம் சாதிக்கிறார் என்று அவதாரிக்கையிடுகிறார் சுவாமி தேசிகன். உக்த பிரகாரம் பரிவிடத்துவம் அனிதர சாதாரண விபூதி மகிம்னா ஸ்திரி. எதனால அந்த பரிப்ரடிம சுபாவத்தை ஸ்தாபிக்க முடியும் என்றால் இவருக்கு இருக்கும் இருப்பது போன்ற செல்வமானது வேற எவருக்கும் கிடையாது
அனித்திர சாதாரணமான ஐஸ்வர்யம் விபூதி உடையவர் என்பதாக நிரூபிக்கிறார். எது என்பதாக முதல் பதம், எது அண்டம் என்பதாக அண்ட சப்தத்தோட அதுக்கு சாமானாதிகரன், எது பிதாமகோத்பத்தி ஸ்தானத்தையா பிரசித்தம் சதுர்தச புவனாவரண ஹேமகட்டாக ரூபம் அண்டம், எது அண்டம், எத்துன்றதுக்கு பிரசித்தமான சப்தமா, எத்து சப்தத்தினால சொன்னா பிரசித்தம் எந்த ஒருன்னு சொன்னால், ஒரு எந்த ஒருன்னு ஆரம்பிச்சாக்க எந்த ஒரு வஸ்துவானதுன்னு ஆரம்பிச்சா அது எல்லாருக்கும் பிரசித்தமாக இருக்கும்னு தாத்பரியம். எப்படி பிரசித்தம் என்றால், பிரம்மாவான சதுர்முக பிரம்மாவனுடைய உற்பத்தி ஸ்தானமாக பிரசித்தம். உற்பத்தி ஸ்தானம் எதுனால் சதுர்தச புவன ஆவரண ஹேம கட்டாக ரூபம் அண்டம், பதினாலு புவனங்கள் என்ன அதற்கு ஆவரணமான பெரிய ஹேமகட்டாகம், எத்தனையோ ஆவரணங்கள் இருக்கு அதற்கு அப்பால் எல்லா ஆவரணங்களுக்கும் அப்பாற்பட்டதான தங்கத்தினாலேயே பொன்னாலேயே நிர்மிக்கப்பட்ட ஒரு பெரிய கட்டாகம் என்றால் பெரிய ஒரு இதற்கு ரக்ஷகமாக இருக்கக்கூடிய ரக்ஷையாக விளங்கக்கூடிய ஒரு பருத்த ஒரு ஒரு பாகம் அந்த கட்டாகம் என்பதானது. சாதாரணமா கட்டாகம்னா வானான்ற மாதிரி அர்த்தம், அது என்ன அதுவே எவ்வளவு பெருசா இருக்கும் திக்கா இருக்கும், அதை விட அதாவது இந்த உலகமே ஒரு பெரிய வஸ்து, அதற்கு கட்டாகம்னா அது எத்தனையோ யோஜனா விஸ்தீர்ணமா இருக்கும், அதுவே அதனுடைய பிராட்னஸ்ஸே அது எவ்வளவு பெருசா இருக்கும். அது வந்து சுவர்ண நிர்மித்தமாக சாஸ்திரங்கள் சொல்றது. ஹேமகட்டாக ரூபம் அண்டம், அது வந்து எப்படிரா இருக்குன்னா அது அண்டத்தினுடைய ஆகாரத்துல இருக்கிறதுனாலே அது அண்டம்னு சொல்றோம், ஒரு ஒரு முட்டையினுடைய வடிவத்துல இருக்கிறதுனால அண்டம் அப்படின்னு சொல்றது. அதாவது எந்த ஒரு அண்டமானது அப்படின்றதுக்கு எந்த ஒரு சப்தத்தினால பிரசித்தவன் நிர்தேசம் இருக்கிறதுனால எப்படி பிரசித்தின்னு சொல்லணும்ன்றதுக்காக சுவாமி தேசிகன் பிதாமகோத்பத்தி ஸ்தானத்தையா பிரசித்தம் சதுர்தச புவன ஆவரண ஹேமகட்டாக ரூபம் அண்டம், திஸ் அண்டம் இஸ் ஈக்வல் டு நத்திங் பட் சதுர்தச புவன ஆவரண ஹேமகட்டாகம் இஸ் வாட் அண்டம், அதாவது பதினாலு புவனங்களை உள்ளடக்கியதான ஒரு பெரிய ஹேமகட்டாகம் என்று அதை சாதிக்கிறார். அதுதான் அண்டம், அதுதான் எச்சப்தத்தினாலையும் விவக்ஷிதம். அது ஒண்ணுதான் இருக்கான்னா அது பல இருக்கின்றன, இந்த மாதிரியா அது எண்ண முடியாதது இருக்கு. இங்க ஏகவச்சனம் சமுதாய அபிப்பிராயம், ஜாத்திய ஏகவச்சனம் என்று சொல்லுவார். அந்த மாதிரியாக ஏகவச்சனம் இங்க வந்து அநேகம் இருக்கிற சமயத்துல ஏகோ மகா விரீஹின்னு சொன்ன ஒரு ஒரு விரீஹி தாத்பரியம் இல்ல, விரீஹின அந்த விரீஹியினுடைய சமூகம், பிராமணஹா நகந்தவ்யஹான், பிராமணனை கொலை பண்ணாதன்னு அர்த்தம். ஒரு பிராமணனே கொலை பண்ணக்கூடாது, பலரை கொலை பண்ணலாம்னு அர்த்தம் சொல்லுவான் அவத்த, ஏன்னா பிராமணனா பிராமண ஜாத்திய சொல்ற, பிராமணத்துவ ஜாதி முத்திசி அகனனம் விதிய, அவனை ஹனனம் பண்ணக்கூடாது, பிராமணனை கொல்லக்கூடாதுன்னு சொல்றது. அந்த மாதிரியாக ஜாத்திய ஏகவச்சனம்னு தாத்பரியம், அண்டம்ன்ற சப்தம் ஏகவச்சனத்துல இருந்தா கூட அண்டானின்னு மனசுல வச்சுக்கணும்னு தாத்பரியம். ஏகவச்சனம் மிக சமுதாய அபிப்பிராயம், அந்த சமுதாய அந்த அண்டங்களுடைய சமுதாயம் ஒண்ணுன்னு தாத்பரியம், சமுதாயத்துல ஏகத்துவம் விவக்ஷிதம் அண்டே ஏகத்துவம் விவக்ஷிதம் அப்படி புரிஞ்சுக்கணும். அத இத மாதிரி சொல்லின்னு போனா ஒரு இந்த இது முடியவே முடியாது, அடே அதனால கொஞ்சம் வேகமா கொஞ்சம் மேல இருந்த வாரியா போறேன். அண்டான அம்து அதுக்கு பிரமாணம் கொடுக்கிறார், அண்டங்கள் இவ்வளவு இருக்குன்றதுக்கு பிரமாணம் சொல்லணும். அண்டா அண்ட சப்தம் இங்க சமுதாயத்தினுடைய ஏகத்துவத்தை விவக்ஷ பண்றது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அண்டம் அநேகம் இருக்குன்றதுக்கு பிரமாணம் இருக்கான்றத உபஸ்தாபனம் பண்ணணும் அந்த இடத்துல. அதற்காக அண்டானாம் து சஹஸ்ராணாம் சஹஸ்ராண்யுதா நிச்ச ஈதிருஷானாம் ததா தத்ர கோட்டி கோட்டி அயுதா நிச்ச இது புராணோக்தேகே அண்டானாம் பகுத்வம். அண்டம் வந்து எண்ணற்றதா எண்ணற்றதாக இருக்கு, சஹஸ்ராணாம் சஹஸ்ராணி அயுதா நிச்ச, சஹஸ்ரங் ஆயிரத்தினுடைய ஆயிரம், அதனுடைய அயுதம் லட்சம், ஈதிருஷானாம் ததா தத்திர கோட்டி கோட்டி அயுதா நிச்ச, இதற்கு மேல இது இத்தனை பெரிய அண்டங்களுடைய சங்கி இருக்கே, ஆயிரம் ஆயிரம் இன்ட்டு லட்சம் இன்ட்டு கோர் குரோர் இன்ட்டு குரோர் அப்படி போறார், அவ்வளவு அண்டங்கள் இருக்கு. அது இல்லைன்னா ஜலபுத்புதவத்து, ஜலத்திலேருந்து எப்படி நீர்க்குமிழிகள் வருமோ அதே மாதிரி ஒரே சமயத்துல உண்டானவைகள் இவைகள் எல்லாம் அப்படின்னு புராணங்கள்ல பிரதிபாதனம் பண்ணப்பட்டிருக்கு. அண்டாந்தரமேவ கோச்சரோ எஸ்ய த
தது அண்டாந்தர கோச்சரம். அதாவது அண்டாந்தரமேவ கோச்சரஹா யஸ்ய தத் அண்டாந்தர கோச்சரம். உதும்பர மஷகவத்து அதிருஷ்ட பாஹ்ய பிரதேசம். அதாவது ஒரு இடத்துல இருக்கிறவா இன்னொரு இடத்துல இருக்கிற வஸ்துக்களை பார்த்ததில்லை அது. ஆனால் அண்டாந்தர கோச்சரமான விஷயங்களும் பெருமாள்து தான். இந்த அண்டத்துல இருக்கிறது மட்டும்தான் பெருமாள்துன்னு இல்லை, அண்டாந்தர கோச்சரமான விஷயங்கள், அண்டாந்தரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்னு தாத்பரியம். அண்டாந்தர கோச்சரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அண்டாந்தரத்துல இருக்கிற வஸ்துக்கள் அதெல்லாம் கூட பெருமாள்து தான். எது அண்டாந்தர கோச்சரம் எது அண்டம் அண்டாந்தர கோச்சரம் செய்யத்து அதெல்லாம் உன்னுடைய விபூதி தான். தே விபூதையாகனு பின்னாடி வர சப்தத்தோட நம்ம சேர்த்துக்க போறோம். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இதெல்லாம் எப்படினா உதும்பரம் சகவத்து. உதும்பரம்ன்ற விருட்சத்துல அரச மரம்ன்ற மாதிரி வச்சுங்களேன், அரச மரத்தினுடைய அரச மரத்துல கொசு எவ்வளவு இருக்கும் அது பாட்டுக்கு இருக்கும். அது அது இன்னொன்னு அதுல இருக்கிற கொசுக்கள் வேற எங்கேயும் போகாது, அதனால அதிருஷ்ட பாக்கிய பிரதேசம். அது வேற எங்கேயும் பார்த்திருக்காது, அதே அண்டத்துலதான் அது இருக்கா மாதிரி, அதே அரச மரத்துல அது இருக்கா மாதிரி, இலையில இருக்கா மாதிரி, அதே அரச மரத்திலேயே அது இருக்கா மாதிரியாக அந்த அண்டத்துல இருக்கவா அந்த அண்டத்துல இருக்கவா தான். மற்ற அண்டங்கள் அவளுக்கு விஷயமா இருந்தில்லை. ஆனா அதெல்லாம் கூட பெருமாளுடைய சிருஷ்டியினுடைய விஷயம்தான் சாதிக்கிறதாக. அண்டாதிபதி பிரபுத்தி சதுர்வித ஜந்து ஜாத்தம் தத்போக்ய போகோபகரண போகஸ்தானாதிக்கம் ச எதண்டம் அண்டாந்தர கோச்சரம் செய்யத்து அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுல உபலக்ஷணமா இதெல்லாமும் சேர்த்துக்கணும். என்னன்னா அண்டத்தினுடைய அதிபதி என்ன, அதுல இருக்கிற சதுர்விதமான ஜந்து ஜாத்தங்கள் என்ன, அதாவது தேவ மனுஷிய மனுஷிய திரியக்கு ஸ்தாவரம் என்று சொல்லக்கூடிய சதுர்வித ஜந்து ஜாத்தங்கள். இதுதான் சதுர்வித ஜந்துன்னு சொன்னா என்னென்ன சொல்லணும், தேவத்திரியங் மனுஷ ஸ்தாவரம் அப்படின்னு சொல்லணும். தேவதைகள் என்ன, மனுஷியால் என்ன, திரியக்கு என்ன, அப்புறம் தாவரங்கள் ஸ்தாவரங்கள் என்ன, தாவரங்கள் நம்ம தமிழ்ல சொல்றோம் ஸ்தாவரங்கள் அப்படின்னா நிலை நின்றுண்டே இருக்கக்கூடியவை, நின்று நகர முடியாதுன்னு அர்த்தம். அச்சே அது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல நகரக்கூடியவைகள் இல்லைன்னு அர்த்தம். அப்படியாக சதுர்வித ஜந்து ஜாத்தம் அதனுடைய போக்கியமான வஸ்துக்கள் அதாவது சாப்பிடுற அனுபவிக்கிற பதார்த்தங்கள் அதற்கான போக உபகரணங்களான இந்திரியங்கள் அண்ட் அதர் வஸ்துக்கள் போகஸ்தானங்கள் எங்கிருந்து அந்த போகத்தை அனுபவிக்கிறதோ இதெல்லாம் கூட பெருமாளுடைய தேவி பூதயகான்றதுல சேர்த்துக்கணும். எதண்டம் அண்டாந்தர கோச்சரம்ன்ற சப்தத்துக்கு அந்த அந்த அண்டத்தை குறிச்சவர்கள் நம்ம அண்டமே கூட அண்டாந்திரம் தான். நம்ம அண்டத்தை பொறுத்தவரையில் அண்ணண்ட இன்னொரு மற்ற அண்டங்கள்லாம் அண்டாந்திரங்கள் தான். இப்படி அண்டாந்தரத்துல இருக்கக்கூடிய எல்லா போக்கிய போகோபகரண போகஸ்தான சதுர்வித வஸ்து ஜாத்தமான எல்லா பதார்த்தங்களும் உன்னுடைய விபூதி என்று பாருங்க. அப்படியே எப்படி சாதாரண ஒரு சின்ன வஸ்து வாங்கினா கூட திக்பந்தம் எல்லாம் போட்டு அது கிழக்க எது இருக்கு, மேற்க எது இருக்கு, வடக்க எது இருக்கு, தெற்க எது இருக்குன்னு சொல்லணும். ஆனா பெருமாளுடைய சொத்துக்கு இது கிழக்க மேற்கு வடக்கு தெற்கு போய் போட்டு திக்பந்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே அவரது தான். அதனால நிருபாதிகமாவே சொல்ல முடியறது. தசோத்தராணி ஆவரணானி தோய பிரபிருத்தினி, அதாவது ஆவரணங்கள்ல என்னதுன்னா ஒரு அண்டம்னா அண்டத்தை தாண்டி ஜலம் இருக்கு, ஜலத்தை தாண்டி வன்னி இருக்கு, வன்னியை தாண்டி வாயு இருக்குன்னு கிரமங்களை சொல்லிட்டு போறது புராணங்கள். உக்தம் ஹி அந்த புராண வசனங்களை எடுக்கிறார். தசோத்தராணி ஆவரணி பத்துக்கும் அதிகமான ஆவரணங்கள், ஒரு அண்டத்தை காப்பாத்தணும்னா அதுக்கு இத்தனை ஆவரணங்கள் தேவைப்படுறது. அது என்ன என்ன ஆவரணம்னுட்டு பிரமாணங்கள் சொல்ற கிரமத்தை இந்த இடத்துல அடுக்கிறார். தசோத்தரேன பயசா மைத்ரேயாண்டம் சதத்ருதம் சர்வோம்பு பரிதானோசு வன்னினா வேஷ்டிதோ பஹிஹி. தசோத்தரேன பயசா பத்து விதமான ஜலங்களால் மைத்ரேய அண்டம் சதத்ருதம் மைத்ரேய மைத்ரேயரை பார்த்து கூப்பிட்டு சொல்றார் விஷ்ணு புராண வச்சனம். அண்டம் ச தத்ருதம் அந்த அண்டமானது பத்து விதமான ஜலங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. சர்வோம்பு பரிதானோ சௌவன்னினா வேஷ்டிதோ பஹிஹி அந்த எல்லா ஜலங்களினுடைய பரிதானமாக இருக்கக்கூடிய அந்த எல்லா ஜலங்களாலும் மூடப்பட்டுள்ளதான அது மறுபடியும் வன்னினா வேஷ்டிதோ பஹி அது அகைன் தட் இஸ் சரவுண்டட் பை வன்னி
வன்னிஷ்ட வாயுனா, வன்னியானது மறுபடியும் வாயுனாலும், வாயுஹு நபச ஆகாசத்தினாலும், அப்புறம் பூதாதினா நபஹா, பூதாதிகள் பஞ்சபூதங்களால நபசும், சோபி மகதாவே பரிவேஷ்டிதா, அந்த நபஸ் இருக்கே அது மத் தத்துவத்தினாலையும் தசோத்தராண்யசேஷாணி மைத்ரேய ஏதானி சப்தவை மகாந்தம் ஹி சமாவர்த்திய பிரதானம் சமுபஸ்திதம். இவ்வளவு தசோத்தராணி அசேஷாணி மைத்ரேய, இதெல்லாம் ஏழு விதமான ஆவரணங்களால இந்த தசோத்தரமான பத்து விதமான ஜலங்களால் நிரப்பப்பட்டதான இந்த அண்டமானது மறுபடியும் சப்த விதமான ஆவரணங்களால் மூடப்பட்டிருக்கிறது. அனந்தஸ்ய ச தஸ்ய அந்தர அசங்கியாதம் சாபி வித்யதே ததனந்தம் அசங்கியாத பிரமாணம் சேதி வையதா ஹேதுபூதம் அசேஷஸ்ய பிரகிருதி சா பராமுனி. அதற்கு மேல பிரகிருதியானது இருக்கு, பிரதானம்ன்றதானது இருக்கு. மகாந்தம் ச சமாவர்த்தி, அந்த மகத்தை சுத்தி, அதாவது இதுவரை சொன்னதெல்லாம் மகதா பரிவேஷ்டித்தான்னு கடைசியில முடிச்சார். அந்த மகத்தானது மறுபடியும் பிரகிருத்தினால வேஷ்டித்தம் அப்படின்னு சொல்லிட்டு மகாந்தம் ஹி சமாவர்த்திய பிரதானம் சமுபஸ்திதம் அனந்தசிய அனந்தசிய ந தசிய அந்தஹா, அனந்தமான அதுக்கு அந்தமே கிடையாது. அசங்கியாத்தம் சாப்பி வித்ய, அது எண்ண முடியாததாகவும் இருக்கிறது. அது எத்தனை ஆவரணம்னு எண்ண முடியாது. ததனந்தம் அசங்கியாத்தம் அசங்கியாத பிரமாணம் சேதி வையதா, அது எண்ணற்றதாகவும் எண்ண முடியாததாகவும். அனந்தம்ன்றதுக்காக பரிமாணம் விசேஷம். பரிமாணம்னா எவ்வளவு பரிமாணம்னு சொல்ல முடியாது, எத்தனை சங்கியும் சொல்ல முடியாதுன்றது. ரெண்டுத்துக்கும் அனந்தம் அசங்கியாத்தம்ன்ற ரெண்டு சப்தம், அனந்த பிரமாணம் அசங்கியாத்த பிரமாணம்னு ரெண்டும் பிரமாணத்தோட தந்தம். அனந்தம் ச அசங்கியாத்தம் ச அனந்த அசங்கியாத்தே அனந்தம் அனந்தம் அசங்கியாத்தம், தனித்தனியாவே சொல்றேன். அனந்தம் பிரமாணம் அசங்கியாத்தம் அசங்கியாத்த பிரமாணம் சேனு தனித்தனியாவே சேர்த்துக்கலாம். ஹேதுபூதம் அசேஷஸ்ய பிரகிருதி சா பராமுனி, இது எல்லாத்துக்கும் காரணமான வஸ்து என்னதுன்னு, பிரகிருதி ஹி சா பரா, உத்கிருஷ்டமான பிரகிருதி தான் இவ்வளவுக்கும் இந்த அண்டத்துக்கும் அண்டத்தினுடைய ஆவரணங்களுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் பிரகிருதி தான். எங்க தேவையோ அங்க அப்படி அப்படி எடுத்துக்கணும். என்ன இங்க ஸ்லோகத்துல ரெண்டு தடவை சொல்றக, மூணு தடவை சொல்றக, எது அண்டம் அண்டாந்தர கோச்சரம் செய்யத்து தசோத்தராணி ஆவரணானி யானிச்ச யாஹ ஏ குணாஹா எத்து பிரதானம் யா புருஷா எத்து பரம் பதம் பராத்பரம் எத்து பராத்பரம் பிரம்ம இப்படின்னு எச் சப்தத்தை அங்கங்க சேர்த்துக்கணும்ன்றதுக்காக அதனுடைய லிங்கத்துக்கு ஏத்தாபார். இப்ப ஏனாக்க ஏ குணாகான்னு எச் சப்தத்தை ஏன்னு சொல்லணும் அந்த இடத்துல, என்ன பகுவச்சனம் எத்து பிரதானம் சொல்லணும், அதுக்கப்புறம் யஹா புருஷான்னு பிரதமா விபக்தியில சொல்லணும், அது யஹா புருஷான்னு புல்லிங்கத்துல பிரதமா விபக்தியில சொல்லணும், எல்லாமே பிரதமா விபக்தி தான். யஹா புருஷான்னு புல்லிங்கத்துல சொல்லணும் இப்படி. அப்புறம் பராத்பரம் பிரம்மாண்டத்துல எத்துன்னு சொல்லி நபும்சகலிங்கத்துல சொல்லணும், எத்து பரம்பதம் அங்கே நபும்சகலிங்கத்துல சொல்லணும். இப்படியாக எச்சப்தத்தை அங்கங்க தேவைப்பட்ட விபக்தியில தேவைப்பட்ட வச்சனத்துல உபயோகப்படுத்திக்கணும்னு சாதிக்கிறார் இந்த எச்சப்தானாமிக பிரதிநிர்தேசா யதார்க்கம் அத்தியாகர்த்தவியா. அப்ப அங்கங்க அந்த எச் சப்தத்தை நீங்களே குணாகான்ற ஏ குணாகான்னு வச்சுக்கணும் தாத்பரியம். குணாகா பந்த காரணத்துவேன சதுர்தசாத்தியாயே கீதாக சத்வாதய பிரகிருதி தர்மாகா என்பதாக, பிரகிருத்தினுடைய தர்மங்களான சத்வரஜஸ்தமஸ் என்பவைகள் தான் இங்கு குணாகா அப்படின்ற சப்தத்தினால சொல்றது. அதுதான் பந்த காரணத்துவேன, என அது குணங்கள் தானே, சத்வாதி குணங்கள் தானே நம்மள பந்தகமாக வச்சுட்டு இருக்கு, நம்மள காரியங்கள்ல நியோஜனம் பண்றது. அந்தந்த ரஜோகுணமா இருந்தா அதுக்கேற்ற காரியங்கள், தமோ குணமா இருந்தா அதுக்கேற்ற காரியங்கள், சத்துவகுணம்னா அதற்கேற்ற காரியங்கள்ல நம்மள நியோஜனம் பண்றது. அப்படி பண்ணி அது பந்தகம் பந்த காரணமாக மாறுகிறது, நம்மை பந்திக்க வைக்கிறது. அதாவது மோட்சம் அடையாமல் தவிர்ப்பதற்கான காரணங்களை குணம்னா இன்னொரு அர்த்தம் கயர், கட்டி போடுறதுன்னு தானே அர்த்தம் குணாகான்றதுக்கு, குண கயிற வச்சு தானே கட்டி போடுவோம். அதனால இந்த பிரகிருத்தினுடைய குணங்கள் நம்மை கட்டி போடுகின்றன என்று சொல்வதற்காக பந்த சப்தத்தை உபயோகப்படுத்துறார். குணாகான்ற சப்தத்துக்கு அது பொருத்தமானது என்ன, குணாகான கயிறு, குணா அதே சமயத்துல சத்வாதி குணங்கள் குவாலிட்டிஸ்
ரெண்டு இடத்துலயும் குணசப்தமானது வருமானத்தினால பந்த காரணத்துவம் சொல்றதுக்கு ஔச்சித்யம் இருக்கு. குணாஹா பந்த காரணத்துவேன சதுர்தசா அத்தியாயே, பதினாலாவது அத்தியாயத்துல கீதையில பிரதிபாதனம் பண்றாரு. இதுக்குன்னே அந்த அத்தியாயமானது வருது. அதுல குணாஹா குணானாம் பந்த ஹேதுதாம் ஹேதுதா பிரகார குண நிவர்த்தன பிரகாரஸ்ட உச்சத்தேன்னு அங்க கீதா பாஷ்யம் குணங்கள் எப்படி பந்தகமாறுது அதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு சொல்றதுக்காகவே பதினாலாவது அத்தியாயமானது கீதையில வருது. அதை இங்க ஞாபகப்படுத்துற கீதாஹான்ற சப்தத்தினால கீதான்றதுனால பகவத்கீதையில சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். குணாஹா பந்த காரணத்துவேன சதுர்தசா அத்தியாயே கீதாஹா சத்வாதயா, பந்த காரணமாக சொல்லப்பட்டவை. அது எப்படி பந்தனம் பண்றது அப்படின்றதெல்லாம் அங்க விஸ்தாரமாக பதினாலாவது அத்தியாயத்துல பார்த்துக்கொண்டு அத்த குணானாம் பிரதகுக்தியா சாமியாவஸ்தம் குணத்ரயமேவ பிரகிருதி ரீதி சாங்கியமதம் நிரஸ்தம். இங்க என்ன பண்ணிருக்காரு, குணாஹான்னு சொன்னதுனால குணாஹா சொல்லிட்டு பந்த காரணத்தேன சதுர்தசாத்தியாய கீதா சத்வாதயா பிரகிருதி தர்மாஹான்னு சொல்றாரு. அத்த குணானாம் பிரதகுக்தியா, குணா பிரதானம்னு தனித்தனியா சொல்றாரு. குணாஹா பிரதானம்னு பிரதான சப்தத்தை தனியா சொல்ற, பிரதானத்துல இருக்கிற மூணு குணம் தான் சத்வாதிகள்னு சாங்கியன் சொல்றான். குணங்களை தனியா சொல்லிட்டு பிரதானத்தை தனியா சொன்னதுனால பிரதானத்தை காட்டிலும் குணங்கள் வேறன்னு தெரியுது. இல்ல வெறும் இந்த மூணும் சேர்ந்து சமமான அவஸ்தையில இருந்ததுனாக்க அது பிரகிருத்தின்னு பேரு அப்படின்னு சிருஷ்டிக்கு முன்ன பிரகிருதி எப்படி இருக்கும்னால் குணத்ரய சாமியம் இருக்கும். அந்த சாமியாவஸ்தமான குணத்ரயம் தான் பிரகிருத்தின்னு சாங்கியன் சொல்றான். அது வந்து இன்டெரக்டா நிரஸ்தம் ஆயிடுது, அது இல்லைன்னு தப்புன்னு சொன்னதா ஆயிடுது. ஏன்னா குணஹான் குணஹான் தனியா சொல்லிட்டு பிரதானம்னு தனியா சொல்றதுனால இந்த மூணு குணங்களோட சேர்ந்த பிரதானம் தான் பிரகிருதி அப்படின்னு சொல்றவாளுடைய மதமானது துருஸ்தம் ஆயிடுறது. எங்கெங்க சூக்மா பாஷ்யக்காரரோ பூர்வாச்சாரியாலோ என்ன விஷயத்தை சொல்லியிருந்தாலும் சித்தாந்தானுகுண்யம் இருக்கிற சமயத்துல சுவாமி அதை ரொம்ப அழகா நிரூபணம் பண்ணுவார். சாங்கிய மதம் நிரஸ்தம், பிரதானம் மகதாதி விகார ரஹிதா திரிகுண திரவிய பாகா பிரதானம், மகத் இத்தியாதி விபாகங்கள் வராமல் இருக்கிற அது அப்புறம் தான் வரப்போறது. விகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய திரிகுண திரவிய பாகம் இருக்கே, அதாவது திரிகுணம்னு சொல்லக்கூடிய பிரதானத்தினுடைய பாகம் இருக்கே, அந்த திரவியத்தினுடைய பிரதானமாகிற திரவியத்தினுடைய பாகம் இருக்கே அதுதான் பிரதானம் அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்படுறது. அது வந்து மகதாதி விகாரம் இன்னும் ஏற்படவில்லை என்ற ஸ்திதியில இருக்கிற திரவியம் இருக்குமே, திரிகுண திரவியம் இருக்குமே, அதுதான் பிரதானம்னு சொல்றோம். அப்புறம் அதுக்கு வேற மகத்து அகங்காரம் பஞ்சத்தன் மாத்திரம் இத்தியாதி பெயர்கள்லாம் வரப்போறது. அண்டாந்தர கோச்சரம் இத்தி க்ஷேத்ரஜ்ஞ வேஷ்டினாம் அப்படி உக்ததையா புருஷ சப்தஹாயிக தாருண்யக்னிர்யதா தைலம் திலே தத்வத் புமானபி பிரதானேத்ரஸ்திதோ வியாபி இத்தியாதிபிகி பிரகிருதி வியாப்தத்துவேன பிரதிபாதிதம் க்ஷேத்ரஜ்ஞ சமுதாயமாகா. அக்ஷேத்ரஜ்ஞ சமுதாயமாகான்னு சாதிக்கிறார். பிரதானம் மகதாதி விகார ரஹித ஸ்திரிகுணம் அண்டாந்தர கோச்சரம்ன்றதுனால க்ஷேத்ரஜ்ஞ வியஷ்டினாமப்பி உக்ததையா, க்ஷேத்ரஜ்ஞனுடைய வியஷ்டி ஆனா பரிசிருஷ்டமான க்ஷேத்ரஜ்ஞன் இருக்கான்லாம் சொன்னபடினால புருஷ சப்தத்தினால இங்க எப்படியான தாருண்ய அக்னிஹி தாருல உள்ள அக்னி இருக்காம சூக்மாவஸ்திதமான சேத்தன் சொல்லப்படுகிறது. தாருண்ய அக்னிஹி யதா தைலம் திலே தத்வத் அது மாதிரியாக பிரதானத்துல புமான் இருக்கான்னு சொல்லக்கூடியதான அந்த வசனங்கள்ல இருக்கிற அந்த சூக்மமான வியாபியான பிரகிருத்தில இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்ரஜ்ஞனானவன் க்ஷேத்ரஜ்ஞனுடைய சமுதாயத்தை இந்த இடத்துல புருஷ சப்தம் சொல்றதே தவிர க்ஷேத்ரஜ்ஞ வியஷ்டி எல்லாம் இங்க சொல்லப்படல. ஏன்னா அதெல்லாம் அண்டாந்தர கோச்சரம் சொல்றதுனாலேயே அந்த சூக்மம் இல்லாத பரிசிருஷ்டமான க்ஷேத்ரஜ்ஞங்கள்லாம் சொல்லப்பட்டு உள்ளதுன்னு தாத்பரியம். இங்க புருஷ சப்தமானது அப்படி இல்லாம சூக்மமாக இருக்கக்கூடிய எப்படியான வன்னியானது தாருல அதாவது மரத்து உள்ள எப்படி அக்னியானது அரணியில உள்ள அக்னி இருக்கோ சூக்மமா, எப்படியான திலத்துல தைலம் இருக்கோ அப்படி புமானம் பிரதானத்துக்குள்ள இருக்கான்னு சொல்லக்கூடியதான அந்த பிரகிருதி வியாப்தமா இருக்கிற க்ஷேத்ரஜ்ஞ சமுதாயம் இருக்கே, அதை இங்க க்ஷேத்ரஜ்ஞன் மட்டும் இல்ல க்ஷேத்ரஜ்ஞ சமுதாயம் அதுவும் ஏகவசனம் வந்து சமுதாய அர்த்தகத்திலேருந்து தாத்து. பரம்பதம் பத்யத்தை இத்தி பதம் பிராபியம் ஸ்தானாந்தரேபியா பரம்
புனராவர்த்தி ரஹிதம் அப்ராகிருதம் முக்திஸ்தானம் ரெண்டு அர்த்தம் சாதிக்கிறார். பரம்பதம்ன்றதுனால ஸ்தானாந்தரேபியா பரம், வேற மற்ற ஸ்தானங்கள் எல்லாம் காட்டிலும் இது உத்கிருஷ்டமானது அப்படின்னு அர்த்தம். பரம்பதம்ன்றதுக்கு பரம்பதம்னு சாதாரணமா பரமபதம்ன்றது கூட பரம்சத்தத்து பதம்ச பரமபதம் அப்படிதான் நம்ம சொல்லணும். சாதாரண பரமபதம் பரமபதம்னு சொல்றோம். உத்கிருஷ்டமான ஸ்தானம்னு அர்த்தம். இதை காட்டிலும் உத்கிருஷ்டமான ஸ்தானம் கிடையாது. பரம் பரம் பரம்னாக்க என்ன அர்த்தம்? உத்கிருஷ்டம். பதம்னா என்ன அர்த்தம்னா பிராபியம்னு அர்த்தம். பத்யதைதி பதம்ன்ற விற்பத்தினால அடையப்படுவதால் அதற்கு பிராபியம் என்று பெயர், அடையப்படுவது என்ற அர்த்தத்தில். ஸ்தானாந்தரேபியா பரம், மற்ற ஸ்தானங்களை காட்டிலும் உன்னதமானது உத்கிருஷ்டமானது. ஏன் உத்கிருஷ்டம் என்றால் புனராவர்த்தி ரஹிதம், மறுபடியும் திரும்பி வர வேண்டியது இல்லை என்பதனால் புனராவர்த்தி ரஹிதம் அப்ராகிருதம் பிராகிருதம் இல்லாததான முக்திஸ்தானம் இத்தியர்த்தகா. முக்தி ஒரே ரெண்டு அர்த்தம் இல்லை, ஒரே அர்த்தம் தான். அது ஒரே அர்த்தத்தை தான் அப்படி சாதிக்க. பரம்பதம் பத்யதைதி பதம் பிராபியம் ஸ்தானாந்தரேபியா பரம். பத்யதைதி பதம்ன்றது பதசப்தத்துக்கு மட்டும் உற்பத்தி. அப்புறம் பரம்சதத்து பதம் அப்படின்னு சொன்னாக்க அபுனராவர்த்தி லட்சணமான எத்கத்வா நனிவர்த்தந்தேன்னு சொல்லக்கூடிய எங்கு சென்ற பிறகு திரும்பி வர வேண்டியதில்லையோ அப்படிப்பட்ட புனராவர்த்தி ரஹிதமான அப்ராகிருதமான முக்திஸ்தானம் என்பதாக அர்த்தம். ஸ்ருயதேஹி ஸ்ருதியே சொல்றது. யோஸ்யாத்யக்ஷ பரமே வியோமன் ஹிரண்மயே பரேலோகே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் பாதோஸ்ய விஸ்வாபூதானி த்ரிபாதஸ்யாமிர்தம் திவி பேஹனாகம் மஹிமான சஜந்தே யத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவா. இதெல்லாம் பரமபதத்தை பத்தி சொல்ற வச்சனங்கள். யதா பாதோதர ஸ்துவசா விநிர்முச்சதே மிகைவ ச பாப்மனா விநிர்முக்தா ச சாமபிருண்ணியதே பிரம்மலோகம். அந்த பிரம்மலோக சப்தம் எப்படி என பாதோதர ஸ்துவசா துவசா விநிர்முச்சதே, அதாவது சர்ப்பமானது எப்படி பாதோதரகன்னு சர்ப்பத்துக்கு பேரு, பாதமே எதுக்கு உதரமே எதுக்கு பாதமா இருக்கோ அதுக்கு பாதோதரகன்னு பேரு. அது தன்னுடைய தொக்கிலேருந்து எப்படி தன்னுடைய தோலை எப்படி வெளியில எடுக்கிறதோ அந்த மாதிரியாக பாப்பங்கள்ல இருந்து வெளியில வந்து சாமபிகி உன்னியத்தே பிரம்மலோகம் ஏதோ சாமகா என்ன அஸ்தேன வருது இல்லையா, அப்படிப்பட்ட சாமகானங்களால் பிரம்மலோகத்தை அவன் விநிர்முக்தனாக அவன் அடைகிறான் என்று பரமபதத்தை பத்தி சொல்ற. விஜயான சாரசிரியஸ்து மன பிரகிரகவான் நரக சோத்வன பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம். இதெல்லாம் பரமபதத்துக்கான பிரமாணங்கள். சகல் வேவம் வர்த்தயன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்யதே நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே இத்தியாதி வாக்கியங்கள் எல்லாம் ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் ஸ்ரீவைகுண்டம்னு ஒன்னு இருக்கு, மோக்ஷம்னு ஒன்னு இருக்கு, அதற்கு பரமபதம் என்று பெயர் என்பதற்கு பிரமாண வச்சனங்கள். ஏன்னா நம்ம பிரமாணம் இல்லாம எதையும் சொல்றது இல்லைன்றதுக்காக அந்த பிரமாண வசனங்கள் எல்லாம் எடுக்கிறார். மகாபாரதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ரம்யாணி காமச்சாரிணி விமானானி சபாஸ்தசா ஆக்ரீடா விவிதாராஜன் பத்மின்யஸ்ச அமலோதகாஹ ஏ தேவை நிறையாஸ்தாத்தஸ்தானஸ்ய பரமாத்மனஹாம். லோகத்துல சாதாரணமா ரம்யமான காமச்சாரிணி விமானினி எங்க வேணாலும் போகக்கூடிய விமானங்கள் ஆகாச மார்க்கத்தில், அங்க இருக்கிற சபைகள், ஆக்ரீடா விதவிதமான விளையாட்டு திடல்கள், ராஜன் பத்மின்யஸ்ச அமலோதகாக நிறைய கமலங்கள், தாமரை நிறைந்த பெரிய பெரிய அமலமான நிர்மலமான ஜலத்தை உடைய குளங்கள், இவையெல்லாம் கூட பரமாத்மாவுடைய ஸ்ரீவைகுண்டத்துக்கு முன்ன நரகம் மாதிரிதான் இருக்கும் என்று சாதிக்கிறார் மகாபாரதத்தில். ரொம்ப அழகான ரம்யாணி காமச்சாரிணி விமானானி, ரம்யமான அழகாக நான் அதுவும் தன் இஷ்டத்துக்கு டிசைன் பண்ணி கொள்ளக்கூடிய தன் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் எடுத்து செல்லப்படக்கூடிய விமானங்கள், சபைகள், ஆக்ரீடாக விவிதமான விளையாட்டு ஸ்தலங்கள், அப்புறம் அமல அவலோதகா பத்மின்யா தாமரை நிறைந்த தடாகங்கள், இவையெல்லாம் பரமாத்மாவுடைய ஸ்தானத்திற்கு முன்பு நிறையாக நரகங்கள் போன்றவைகள் என்று சாதிக்கிறார். ஞான விஞ்ஞானின கேச்சிது பரம்பாரம் திதி ரிஷவஹா அதீவ தத் சத புண்ணியம் புண்ணியாபிஜன சேவிதம் தத்ர கத்வா ந சோசந்தி நச்சவந்தி வியசந்தி ச இதி. அது வந்து அபுனராவர்த்தி ஸ்தானம் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அபுனராவர்த்தி ஸ்தானத்துவம் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மகாபாரதத்தில் அந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். ஞான விஞ்ஞானினா ஞானவான்களும் விஞ்ஞானவான்களும் பரம்பாரம் திதிரிஷவஹா அந்த பரம பதத்தை
பரம்பார் ஏதாவது எல்லைக்கோட்டை தாண்டன்னைப்பவர்கள் அதீவ தத் சத புண்ணியம் புண்ணிய அபிஜன சேவிதம், அதாவது அத்புதமான சதஸ் என்ன, புண்ணியம் புண்ணியமான அந்த சதஸ் என்ன, புண்ணியாபிஜன சேவிதமானது, அதாவது நல்ல மனிதர்களால் சாத்விகர்களால் அங்கிருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியர்களாலும் முக்தர்களாலும் கைங்கரியம் செய்யப்படக்கூடியது. தத்ரகத்வா நசோசந்தி, அங்கு சென்ற பிறகு சோகமில்லை, ந செவந்தி அங்கிருந்து திரும்பி விழுவதில்லை, நரகத்தில் விழுவதில்லை, வியதந்தி ச ந வியதந்தி ச, அதாவது கஷ்டப்படுவதும் இல்லை. தேத்து தத் பிரம்மணஸ்தானம் பிராப்னுவந்தி இஹ சாத்விகாஹ, அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தினுடைய ஸ்தானத்தை சாத்விகர்கள் அடைகிறார்கள். நைவதே ஸ்வர்கமிச்சந்தி நயஜந்தி யசோதனா, அவர்கள் சொர்க்கத்தை ஆசைப்படுவதில்லை. அவர்கள் யாக யஜ்ஞாதிகள் மூலமாக தான் சொர்க்கலோகத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அல்லர். சதாம்பத்மானுவர்த்தந்தே யதாபலமஹிம்சயாம், அஹிம்சையை மார்க்கமாக வைத்துக் கொண்டு யதாபலம் தன்னுடைய பலத்திற்கு ஏற்ப பெரியவர்களுடைய மார்க்கத்தையே பின்பற்றுபவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று, அதாவது சதாம் வர்த்மானுவர்த்தந்தேன்றதுனால நம்ம கர்மயோகிகளால, அதாவது ஞான யோகத்தில் அதிகாரம் இல்லாதவர்களான கர்மயோகிகளும், ஞான யோகத்தில் அதிகாரம் இருந்தும் மற்றவர்கள் எவ்வாறு கர்மயோகிகளும் தானும் ஞான யோகத்தில் அதிகாரம் பெற்றுவிடலாம் என்று நினைக்கக்கூடாதே, அவர்களுக்கு அதிகாரம் இல்லாத சமயத்தில் அவர்கள் மூடர்களாகி ஆகிவிடுவார்களே என்ற எண்ணத்தில் அவர்களுக்காக கர்மயோகத்தையே தானும் அனுஷ்டானம் செய்பவர்களான ஞானயோக அதிகாரம் உள்ளவர்களும் சதாம் வர்த்ம அனுவர்த்தந்தே, பெரியவர்களுடைய மார்க்கத்தையே பின்பற்றுகிறார்கள். இதெல்லாம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசகா என்று கீதையில சொன்ன விஷயம் அதே மாதிரியாக, அவனுக்கு ஞான யோகத்தில் அதிகாரம் இருந்தாலும் கூட மற்ற கர்மயோகிகள் இருக்காளே அவர்களை ஞான யோகத்தில் ஒன்ன பார்த்து அவளும் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால அவர்களுக்கு நல்ல வழி காட்டுவதற்காக நீயும் கர்மயோகத்தையே அனுஷ்டானம் பண்ண வேண்டும் என்று மூன்றாவது அத்தியாயத்தில் சாதித்த கிரமங்களும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியவைகள். பகவந்தம் பிரதிச்ச தேவா ஊச்சுகு, பகவான் இடத்துல தேவதைகள் பேசும்போதும் இந்த திவ்யமான அற்புதமான வைகுண்ட லோகத்தை பத்திய பேச்சானது வருது. திவ்யம் ஸ்தானம் அஜரம் சாப்பிரமேயம் துர்விக்னேயம் சாகமேர் கம்யமாத்யம் கச்ச பிரபோ ரக்ஷசாஸ்மான் பிரபன்னான் கல்பே கல்பே ஜாயமான ஸ்வமூர்த்தியா. அற்புதமான ஸ்லோகம். தேவதைகள் சொல்றா, நீர் அந்த இடத்துக்கு போயிடும், அங்கிருந்து எங்களை ரட்சியும், அது எப்படிப்பட்ட திவ்யமான ஸ்தானமோ, அஜரம் அதற்கு வயதாகாதோ, அது எப்பொழுதும் இருக்குமோ, அது எல்லோருக்கும் விஷயமாகாதோ, எல்லாருடைய ஞானத்துக்கும் விஷயமாகாதோ, அது துர்விஜ்ஞேயமானதோ, எது தெரிந்து கொள்ள முடியாததோ, ஆகமை கம்யம் ஆகமங்களால் மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடியதான அந்த ஆத்யம் பிரபோ கச்ச, அந்த ஸ்தானத்திற்கு நீர் செல்லும், அஸ்மான் சரக்ஷ எங்களையும் காப்பாற்றுங்கள், பிரபன்னரான எங்களை காப்பாற்றுங்கள், கல்பே கல்பே ஜாயமானஹாம், பிரதிகல்பம் பெருமாள் அவதாரம் பண்ணக்கூடியவரான நீர் தன்னுடைய அந்த சதுர்புஜ மூர்த்தியோட அங்கே சென்று அங்கேயே எழுதியிரும், அங்கிருந்தே எங்களை ரட்சியும்னு தேவதைகள் பிரார்த்திக்கிறாள். அரண்ய பர்வணிச்ச தர்மசுத்தம் பிரதி ஆஷ்டிசேனஹா ஆஹா, ஆரண்ய பருவத்தில் ஆரண்ய பருவம்னாலே மகாபாரதம் ஞாபகம், தர்மசுத்தம் அர்த்தாத் யுதிஷ்டிரரை பார்த்து ஆஷ்டிசேனஹான்ற மகர்ஷியானவர் சொல்றார். அதுவும் அங்கேயும் மோக்ஷ பிரஸ்தாவம் வருது. யமாஹு சர்வபூதானாம் பிரகிருதே பிரகிருதிம் த்ருவாம் அநாதி நிதனம் தேவம் பிரபும் நாராயணம் ஹரிம் பிரம்மண சதனாத் தஸ்ய பரம் ஸ்தானம் பிரகாஷ்யதே. அப்படிப்பட்ட அந்த சர்வபூத பூதானாம் பிரகிருதே பிரகிருதிம் த்ருவம், எல்லா சர்வபூதங்களுக்கும் பிரகிருதிக்கும் பிரகிருதியாக த்ருவமாக நிச்சயம் எப்பொழுதும் ஸ்திரமாக இருக்கக்கூடிய அநாதி நிதனமான ஆதியும் நிதனமும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய தேவனான நாராயணன் ஹரியை ஹரியின்னு அர்த்தமங்க ஹரிம்
பிரம்மண சதனாத்தஸ்ய பரமஸ்தான் அப்படிப்பட்ட ஹரிக்கு என்னடா ஸ்தானம்னால் அந்த சதுர்முக பிரம்மாவனுடைய ஸ்தானத்தை காட்டிலும் உத்கிருஷ்டமான ஸ்தானம் அது. தேவாகி எத்திர பஷ்யந்தி திவ்யம் தேஜோமயம் பதம், தேவதைகள் திவ்யமான தேஜோமயமான அந்த பதத்தை, அந்த விஷ்ணு பதத்தை பார்க்கிறார்கள். அந்த விஷ்ணு பதம் என்றால் இந்த வைகுண்டத்தை பார்க்கிறார்கள் தூரந்து. அத்தியர்கானல தீப்தம் தத் ஸ்தானம் விஷ்ணோர் மகாத்மனஹாம், சூரியனை காட்டிலும் வெகுவாக பிரகாசிக்கக்கூடியதான அந்த விஷ்ணுவனுடைய ஸ்தானமானது. ஸ்வயைவ பிரபயா ராஜன் துஷ்பிரேக்ஷம் தேவதான வைகி, தனக்கு உண்டான அந்த கண்களாலேயே அவர்களால் பார்க்க முடியாது. தனக்கு என்று பூத சக்ஷுஷ் இருக்கிறதே, அந்த சக்ஷுஷால் தேவதைகளாலும் பார்க்க முடியாது. யதயஸ்தத்ர கச்சந்தி தேவம் நாராயணம் ஹரிம், யதிகளானவர்கள் அதாவது நீ தன்னுடைய இந்திரியங்களை ஒடுக்கினவர்கள், யதயஹா தத்ர கச்சந்தி அங்கு செல்கிறார்கள் தேவம் நாராயணம் ஹரிம். பரேண தபசா யுக்தா பாவிதா கர்மபிஷுபைஹீம், உத்கிருஷ்டமான தபசினாலும் தபசுடன் கூடியவர்களாயும் தன்னுடைய உத்கிருஷ்டமான கர்மாக்களால் பெருமாளையார் பாவிக்கிறார்களோ சுபமான கர்மாக்களால். யோக சித்தா மகாத்மானஹா தமோ மோக விவர்ஜிதாஹா, யோகத்தினால் சித்தி அடைந்தவர்களான மகாத்மாக்கள் தமோ குணமும் மோகமும் இல்லாதவர்கள். தத்ர கத்வா புனர் நேமம் லோகமாயாந்தி பாரத, அங்கு சென்று இந்த லோகத்தை திரும்பி அடைவதில்லை. ஸ்தானமே தன் மகாராஜ துருவம் அக்ஷரம் அவ்வியம், மறுபடியும் அதே விஷயங்கள் தான். இந்த இந்த ஏத்தத்து ஹே மகாராஜ ஏத்தத் ஸ்தானம், இந்த ஸ்தானமானது துருவம் ஸ்திரமானது, எந்த பிரளய காலத்திலும் ஒன்றும் ஆகாதுன்னு தாத்பரியம். அக்ஷரம் எப்பொழுதும் க்ஷயமில்லாதது, அவ்வியம் துளி கூட சேஞ்சே ஆகாது. ஈஸ்வரஸ்ய ததா சதா ஹியேதத் பிராணமாத்திரம், யுதிஷ்டிர ஈஸ்வரனுக்கு பிராணமாத்திரம், இது பிராணம் பிராணனை போன்றதுன்னு அர்த்தம். ஏத்தது பிராணமாத்திரம், இது பெருமாளுடைய பிராணன் போன்றதுன்னு அர்த்தம். ஏதத்காரிய பகவல்லோக விஷயம் இது கேச்சு. சில பேர் என்ன சொல்றா, இது காரிய பகவல்லோகம், நித்திய பகவல்லோகம்னு வேற ஒன்னு இருக்குன்னு சொல்றா. அப்புறாவிருத்தி ஸ்தானத்வாத்து ஸ்தானத்துவ அக்ஷயத்வாதி வியபதேசாத் பரமேவ பதவி தண்ணி. இன்னும் சில பேர் என்ன சொல்றா, இது பரமபதம் தான், என்ன அப்புனராவர்த்தியும் சொல்றது அக்ஷயம்னு சொல்லியிருக்கிறதுனால இது பரமபதம் தானே தவிர இது காரிய பகவல்லோகம், அது அது காரண பகவல்லோகம் இல்ல, அது நித்திய பகவல்லோகம் அப்படின்லாம் வித்தியாசம் கிடையாது, இதுவேதான் அதுன்னு இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள். யுதிஷ்டிராதிபியா தத் பிரகாசனம் தூ, யுதிஷ்டிரருக்கு அதெல்லாம் காமிச்ச. வியாச பிரசாதா ஸ்ருதவான் இதுவத் ரிஷி பிரபாவாத் உபபத்தியதே, சேஷம் வியாச பிரசாதா ஸ்ருதா அங்க வருது, அதே மாதிரி ரிஷி பிரபாவாத் உபபத்தியதே, அதாவது அவெல்லாம் மோட்சத்தை தூரேந்து பார்த்ததாக ஒரு சரித்திரம் யுதிஷ்டிரர் முதலானவர்களுக்கு தூரேந்து காமிக்கிறார், வியாசரே காமிக்கிறான் வியாச பிரசாதா ஸ்ருதவான். சேஷமாப்பி அபிருத்தம் நேயம், பாக்கி எந்தெந்த இடமெல்லாம் விரோதம் வரா மாதிரி இருக்கோ அதெல்லாம் விரோதம் இல்லாத மோக்ஷம், மோக்ஷம்ன்றதாக ஒன்னு இருக்கு, அது நித்தியமானது, அது அதுக்கு போனா திரும்பி வரமாட்டார்கள் என்ற அர்த்தங்களை எல்லாம் நீங்களே புரிந்து கொள்ள வேண்டியது. இதற்கு விருத்தமாக எங்கேயாவது ஏதாவது வச்சனங்கள் இருந்தா அதற்கும் அர்த்தம் அனுகுணமாக சொல்லிக் கொள்ள வேண்டியது. யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருத உச்ச உத்தம், யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஓங்கார ரதமாருஹ்ய மன கிருத்வா துசாரதிம் பிரம்மலோக பதான்வேஷி யாதி விஷ்ணோ பரம்பதம், ஓங்காரம் என்கிற ரதத்தை ரதத்தில் ஏறி மனசை சாரதியாக மாற்றி பிரம்மலோகாதாம் பிரம்மலோக பதான்வேஷி, பிரம்மலோகத்தை அடைய விரும்புபவன் யாதி விஷ்ணோ பரம்பதம் அந்த விஷ்ணு பதத்துக்கு செல்லுகிறான். அத்திர ஸ்தானவாச்சினாம் சப்தானாம் பரமாத்மஸ்வரூப பரத்வ பிரதிக்ஷேபாய உக்தம் ஷடர்த்த சங்கேபத்துல, இந்த ஸ்தானம் எல்லாம் அதெல்லாம் பிரம்மத்தினுடைய சொரூபம் தானே தவிர மற்ற வேற ஒன்னும் லோகம்னு ஒண்ணு கிடையாதுன்னு சில பேர் ஆக்ஷேபிக்கிறாளாம். அதை இது லோகம்னு ஒன்னு தனியா இருக்கு வைகுண்ட லோகம்னு, அது பரமாத்ம சுரூபம் தான், அது பரமாத்ம சுரூபாபத்தி தான் இந்த மோக்ஷம் அப்படின்னு யாருனா சொன்னாள்னா அவளுக்காக சொல்ற ஸ்தானம் இருக்குன்றதுக்காக ஷடர்த்த சங்கேபம்ன்ற கிரந்தத்துல வெத்திரேகாதிகரண நிவாச சப்த இருக்கு. வெத்திரேக அதிகரண நிவாசம், அதுல வந்து இந்த இந்த பரமாத்ம சுரூபத்தை காட்டிலும் வித்தியாசமாகவும் அதை ஒரு அதிகரணமாகவும் அது நிவாச சப்தத்தினாலையும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது வந்து பரமாத்ம சுரூபத்தை காட்டிலும் அதிருப்தமானது. அசிச்ச ஸ்தானசிய அப்ராகிருதத்துவம், இந்த ஸ்தானமானது அப்ராகிருதம் என்றும் க்ஷயந்தமஸ்ய ரஜசஃபராகே
ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாதித்தி ரஜஸ்தமோமய பிரகிருதி சீமா அதிக்ராந்தத்துவ ஸ்ருத்யா பகவத் சாஸ்திரைஷ்ச சித்தம். பகவத் சாஸ்திரங்களாலும் இந்த பிரகிருதி எது இந்த ஸ்ரீவைகுண்டம்ன்றது பரமாத்ம ஸ்வரூபத்தை காட்டிலும் விலட்சணமானது, வேறது, அது ஸ்தானம் என்றும் நிவாச யோக்கியம் என்றும் சொல்லப்படுவதனால் பரமாத்ம ஸ்வரூபத்தை காட்டிலும் வெத்திரிக்தமானது என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஷடர்த்த சங்கேபத்தில் சாதிக்கிறார். பிரகிருதேரேவ அத்யக்ஷ பிரகிருதேரேவ அக்ஷராக்கியா பரிணதி விசேஷா ஈஸ்வரஸ்ய முக்தானாம் நித்யானாம் ச போகஸ்தானம் கேட்டது. சில சில பேர் என்ன பண்றா, பிரகிருத்தியினுடைய அக்ஷரம்ன்றதான ஒரு ஸ்தான விசேஷம் இருக்கு, அதுதான் வந்து அது பிரகிருத்தியினுடைய பரிணாம விசேஷம், அது அது ஈஸ்வரனுக்கும் முக்தாளுக்கும் நித்தியர்களுக்கெல்லாம் போகஸ்தானமாக இருக்குன்னு சில பேர் சொல்றாளாம். அது பிரகிருதி பரிணாம ரூபமா இருந்தா அதுவும் வந்து மறுபடியும் சத்வரஜஸ்தமோமயமாகவும் அங்கேயும் மறுபடியும் சிரமங்களும் ஏற்படும். அதனால தன் நிராசார்த்தே நிராசார்த்தமிக பிரதான புருஷாபியாம் பஷாத்து பரமபதசிய பிரதகுபாதம். அதனால பிரகிருதி பிரதானம் புருஷன் இதெல்லாம் காட்டிலும் வேறுன்னு சொல்றதுக்கு தான் இத அப்புறம் சொல்றார். அயஞ்ச பக்ஷா காலம் சபச்சதே தத்ர நகால சத்ரவை பிரபு இத்தியாதி விஷய நிரஸ்தா. சோ அங்க பெருமாளுடைய பெருமாள் காலம்ன்ற ஒன்றத்தை உண்டு பண்றாரே தவிர காலகிருத்தமான பரிணாமங்கள் வஸ்துக்களுக்கு கிடையாது. அங்கு காலம் உண்டு, காலம் உண்டே தவிர காலத்தினால ஏற்படுற பரிணாமங்கள் கிடையாது. காலம் ச பச்சதே தத்ர நகாலஸ்தத்ரவை பிரபு, அங்க காலகிருத்த பரிணாமம் இல்லைன்றத நகாலஹான்னு சொல்லு. காலம் ச பச்சதே, பெருமாளே அங்க காலங்களை சிருஷ்டி காலத்தை சிருஷ்டி பண்ற, ஆனா காலத்தை சிருஷ்டி பண்ணாரே தவிர காலத்தினால ஏற்படுற வயோ வித்தியாசங்கள்லாம் வஸ்துக்களுக்கு எல்லாம் வராது. காலகிருத்த பரிணாமங்கள் வராதுன்னு அர்த்தம், எப்பொழுதும் ஒரே வயசுலதான் இருப்பாளே தவிர வயசு அதிகமாறது குறையிறது அதெல்லாம் கிடையாது. காலகிருத்த பரிணாமங்கள் அங்கு ஏற்படுவதில்லை என்ற விஷயத்தையும் சொல்லி ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு ஸ்தானம் இருக்கு அப்படின்றதுக்காக பிரமாணங்களை இவ்வளவு நாழியாக சாதிச்சுன்னு வந்தார். அதற்கு மேல எச்சான்யே பகவத் சுரூபமே வா தஸ்ய ஷாட்குண்யம் வான்றதாக ஆரம்பிச்சு மேல விஷயம் அதை அடுத்த கிளாஸ்ல சொல்லி விஞ்ஞாபிக்கிறேன். இதுவரையில் ஸ்ரீவைகுண்டம்னு ஒன்று இருக்கு அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு பராத்பரம் பிரம்மச்சத்தே விபூதையான்னு சொல்றச்ச எதண்டம் அண்டாந்தர கோச்சரம் செய்யது தசோத்தரான் ஆவரணான் யானிச்ச குணாகா பிரதானம் புருஷா பரம்பதம். இதுவரையில் நம்ம பார்த்துருக்கோம் பராத்பரம் பிரம்மச்சத்தே விபூதையான்றது பார்க்க வேண்டிய அவசிஷ்ட பாகத்தை அடுத்த கட்சியில சொல்றேன். தாசன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.